அக்டோபர் மாதம் வெள்ளிக்கிழமை 16ஆம் தேதி சர்வரி ஆண்டு புரட்டாசி 30ஆம் நாள் அமாவாசை இன்றைக்கு அதிகாலை 3:54 முதல் அடுத்த நாள் அதிகாலை 2:03 வரை. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. கும்பராசிக்கு சந்திராஷ்டமம். கிரக நிலைகளின் நிலவரம். மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் ராகு, சிம்மத்தில் சுக்கிரன், கன்னியில் சூரியன் புதன் சந்திரன், விருச்சிகத்தில் கேது, தனுசில் குரு சனி. இன்றைய ராசி பலன்களை காணலாம். அமாவாசை மிகவும் பிரசித்தி பெற்றது. அனைத்து ராசிக்காரர்களுமே இந்த அமாவாசையில் நீராடுவதும் வீட்டில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதும் மிகப்பெரிய விசேஷம். அனைத்து ராசிக்காரர்களுமே செய்யலாம். மேஷ ராசி அன்பர்களே, குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலைகள் ஏற்படும். திருமணமான தம்பதிகளுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். சுபகாரியங்கள் தொடர்பான செயல்பாடுகளில் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும். தனம் தொடர்பான செயல்பாடுகளில் இருந்து வந்த தடை தாமதம் நீங்கும். இலக்கியம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு மேன்மை உண்டாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 4, அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும். ரிஷபராசி அன்பர்களே, மனதில் புதுவிதமான சிந்தனைகள் தோன்றி மறையும். உறவினர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நன்மையளிக்கும். தாய்மாமன் வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். புதிய சொத்துக்கள் வாங்குவது தொடர்பான கடன் உதவிகள் சாதகமாக அமையும். உத்தியோகம் தொடர்பான பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படலாம். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 3, கிருத்திகை ரோகிணி மிருக சீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களை தவிர்க்கவும். மிதுன ராசி அன்பர்களே, சாதுரியமான பேச்சுக்களால் சில செயல்களை செய்து முடிப்பீர்கள். உடன் பிறந்தவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். சுபகாரியங்களை முன்னின்று நடத்துவதற்கான வாய்ப்புகள் சாதகமாக அமையும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளிடம் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 1, மிருக சீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் உண்டாகும். கடகராசி அன்பர்களே, கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த சில வேலைகளை செய்து முடிப்பீர்கள். எதிர்பார்த்த உதவிகள் சாதகமாக அமையும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் மூலம் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் வரவும் ஆதரவும் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 2, புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு காரிய சித்தி உண்டாகும். சிம்மராசி அன்பர்களே, தொழில் தொடர்பான அலைச்சல்கள் அதிகரிக்கும். பழைய நினைவுகளின் மூலம் மனதில் இருக்குமான சூழ்நிலைகள் ஏற்படலாம். மனை தொடர்பான வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். புதிய முதலீடுகளில் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 6, மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். கன்னியாராசி அன்பர்களே, குடும்ப பெரியவர்களின் மூலம் ஆதரவான சூழ்நிலைகள் ஏற்படும். நிர்வாகம் தொடர்பான முடிவுகளில் அனைவரின் ஒத்துழைப்பு கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்களிடம் ஆரோக்கியமான விவாதங்கள் தோன்றி மறையும். நெருக்கமானவர்களின் ஆரோக்கியத்தில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். புதிய இடங்களுக்கு பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 9, உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாள். துலாம் ராசி அன்பர்களே,
எளிதாக முடிக்க வேண்டிய செயல்களை சில அலைச்சலுக்கு பின்பு செய்து முடிப்பீர்கள். பிள்ளைகளின் உணர்வுகளையும் எண்ணங்களையும் அறிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். கோபங்களை கட்டுப்படுத்தி நிதானமாக சிந்திப்பதன் மூலம் முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகத்தில் புதிய சிந்தனைகளின் மூலம் அனைவரிடத்திலும் பாராட்டுகளை பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 8 சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். விருச்சிக ராசி அன்பர்களே, வியாபாரத்தில் பணியாட்களின் ஒத்துழைப்பு மத்தியமமாக இருக்கும். இணைய வர்த்தகம் தொடர்பான பணிகளில் முதலீடுகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே புரிதலும் அன்பும் உண்டாகும். பொதுமக்கள் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகத்தின் மூலம் மாற்றம் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 3 விசாகம் அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகள் அதிகரிக்கும். தனுசு ராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வும் மதிப்புகளும் அதிகரிக்கும். மூத்த உடன்பிறப்புகளின் மூலம் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். உற்சாகமான மனநிலையுடன் எந்த காரியத்தையும் செய்து முடிப்பீர்கள். மனதிற்கு நெருக்கமானவர்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறைவதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 1 மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாள். மகர ராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் மற்றவர்களை எதிர்பார்த்து காத்திருக்காமல் தாங்களே பணிகளை முடிப்பது சிறப்பு ஆகும். வேலையாட்களிடம் நிதானத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். பயணங்கள் தொடர்பான சில செயல்களில் கவனத்துடன் இருக்க வேண்டும். வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் வசூலாவதில் காலதாமதம் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 8 உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் தேவை. கும்பராசி அன்பர்களே, பெற்றோர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். வீட்டை புதுப்பிப்பது தொடர்பான சிந்தனைகள் ஏற்படும். பயணங்களின் மூலம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உத்தியோகத்தில் உங்களின் கருத்துக்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் ஆதரவு கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 9 அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறுகின்ற ஒரு நல்ல நாளாக தென்படுகிறது. மீனராசி அன்பர்களே, குடும்ப உறுப்பினர்களின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றுவீர்கள். உத்தியோகத்தில் மற்றவரின் பணிகளை சேர்த்து பார்ப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். வியாபாரம் தொடர்பான பணிகளில் உள்ள நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். தன்னம்பிக்கையுடன் புதிய காரியங்களில் ஈடுபடுவீர்கள். சகோதர வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 7 பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை உண்டாகும்.